ஒரு இடத்துக்கு பெருமாள் உற்சவாதிகளை கண்ணருள் தெரியும் ஜீயபுரம் எழுறார். அப்புறம் இந்த பக்கம் உறையூர் எழுவார். இப்படி எழும்போது காவேரியை தாண்டி சில இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ பெருமாள் வந்து போகும்போது இந்த பாதுகாதேவியை சாத்தினி எழுறார். எழும்போது இந்த பாதுகாதேவி என்ன பண்ணா அப்படின்னாக்கா, தங்களுடைய பிறந்தாத்து சீரான அந்த காவேரி தாயாரும் அந்த சமுத்திரராஜனும் கொடுத்ததான அந்த மாணிக்கங்கள், மாணிக்கப்பறைகள், முத்துப்பறைகள் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தன்னுடைய பாதுகையுடைய குமிழ் இருக்கு, அந்த குமிழில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காளாம். பத்திரப்படுத்தி வச்சுட்டு பெருமாள் திருவடி ஆசிரவிச்சுட்டா. ஆசிரவிச்சு பெருமாள் இந்த மாதிரி அந்த தன்னுடைய அம்மாவாத்தை தானே காவேரியை தாண்டி போகும்போது உன்னுடைய மாப்பிளை வரேர், அதாவது எங்கள் ஆத்துக்காரர் வரேன்னு ஒரு சங்கேதம் பண்ணுறான். இந்த பாதுகை அவ கொடுத்த அந்த முத்துப்பறல்களையும் மாணிக்கப்பறல்களையுமே தன்னுடைய திருமேனியில் வச்சுட்டு ஒரு சப்தம் எழுப்புறது. அம்மா மாப்பிள்ள வரார், உங்களுக்கு தெரியுமோன்னு இதுதான் நீங்கள் கொடுத்தீங்களோன்னோ, மாப்பிள்ள வரார், மாப்பிள்ள வர்றார், ஜாக்கிரதையாக ஆத்த சரி பண்ணி வைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்ரீ ரங்கநாதருடைய தன் கணவனான ஸ்ரீ ரங்கநாதனுடைய வரவை தெரிவிப்பதற்காக இவ தனக்கு சீராக வந்த ரத்தினங்களை தன்னுடைய குமிழிலே போட்டுண்டு இவ வந்து சப்தம் ஏற்படுத்துகிறா இந்த பாதுகாதேவி அப்படின்னு சாய்க்கிறேன். இப்போ எல்லாம் என்னென்னா, முதல்ல மாப்பிள்ள வந்து அந்த பக்கம் வரார், ஆற்றுக்கு வந்தால் தஞ்சாவூர் பக்கம் வரார், ஆஃபீஸ் வேலையாக வரார், வந்தாக்கா ஆற்றுக்கு வந்தால் வருவேன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒரு லெட்டர் போடுவா பொண்ணு அம்மாவுக்கு. இப்போ எல்லாம் அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப்பு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்போது பாதுகை காலத்தில் அது இல்லை. தேசிகன் அதை வந்து வைத்தியமாக சாதிக்கிறார். அதை இப்போ பிராட்டி அவதாரம் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட ரத்னங்களையும் அவள் தனது குமிழிலே போட்டு வச்சுட்டுருக்கா. அப்போ இந்த பாதுகாதேவி வந்து தன்னுடைய சப்தத்தாலே, தன் திருவடி சப்தத்தாலே ரங்கநாதன் வரார், மாப்பிள்ள வரார், மாவே காவேரி அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சாய்கிரேவ சுவாமி தேசிகன் மஞ்சு பிரநாத சுபகைர் மணிபாதிகேத்வாம் ராஜேன சக்கியதுகிதிர் நதராஜ கன்யா ஜாமாதுராக நசுநூனம் ஈகமானான்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது ஆகமனத்தை, எம்பெருமானுடைய ஆகமனத்தை சூச்சகமாக தெரிவிப்பதாக இந்த பாசுரத்தில் வந்து சுவாமி தேசிகன் ரத்னகண்டைகின்னு கடைசியில் முடித்தேன். அது ரத்னங்களுடைய சப்தத்தாலே தன்னுடைய மாப்பிள்ளிட வரவை காவேரிக்கு தெரிவிக்கிறார். யார்? பாதுகாதேவி அப்படின்னு அற்புதமான விஷயத்தை சாதிச்சிருக்கார். ததனந்தரம் இன்னொரு ஸ்லோகத்தை எடுக்கிற சுவாமி தேசிகன் நித்தம் விகார சமய நிகமானுயாத்தைஹி விக்ஷேப தாண்டவித கர்ப்பமணி பிரசூதைஹி நாதை ஸ்வயம் நரகமர்தன பாதரக்ஷே நாதாவசான நிலையம் வதசீவநாதம் அப்படின்னர். நாதம் வதசீவநாதம் அப்படின்னர். என்னென்னா சொல்லுறா போல இருக்கான், நாதத்தாலே சொல்கிறா போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளவங்க. ரங்கநாதன் பாதுகை சாத்திண்டு வீதியில் எழுந்துள்ளு வருகிறார். அந்த பாதுகையினுடைய சப்தம் ஒலி கேட்கறது. எத்தனையோ யோகிகள் பெருமாளை வந்து நித்தியம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. பெருமாளை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் சமயத்தில் அவ தேகத்துக்குள்ளே தானே ஒரு சப்தம் கேட்கறது. அது நாத சப்தமா? பெருமாளை உபாசனம் பண்ணும்போது ஒரு சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் நின்ற உடனே இவ உபாசனையை ஆரம்பிக்கிறாள். அவள் உபாசனை ஆரம்பிக்கிறதுக்கு அவ பகவத் உபாசனை ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நாத உபாசனை, அது போல இது இருக்குது. அந்த சப்தம் நின்ற உடனேவே பெருமாள் வந்து சேவை சாதிக்க, பாதுகை வந்து போட்டு எழுந்தள்ளம் பார்த்து வாசல் பெருமாள் நின்றுட்டேன்னா சப்தம் நிற்கிறது. அப்போ பெருமாள் சேவை சாதிக்கிற. அப்படி இந்த யோகிகளெல்லாம் ஸ்ரீ ரங்கனை தியானித்து தங்களுடைய மனத்திலே வந்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாத சப்தம், நாத தியானம் பண்ணுற அது மாதிரி இருக்குது. அது பண்ணி முடித்தோடனே பெருமாளை பற்றி தியானம் பண்ணுறா. அப்போ பெருமாள் சேவை சாதிக்கிற வாளுக்கு அப்படி என்பதாக உருவப்படுத்தி சுவாமி தேசிகன் இதில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து காட்டுற இந்த இடத்துல நாதேஸ்வயம் நரகமர்தன பாதரக்ஷே அப்படின்னு போட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை அந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்கு காட்டியிருக்கார். அடுத்தது பார்த்தா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு ஸ்லோகத்தை ரெண்டு பாதைக்கும் சண்டை வந்துட்டான். இது என்னடா, அது பாதுகாதேவிக்குள்ளே என்ன சண்டை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேசிகன் சாய்கிறார் இந்த விஷயத்தை.
சாதாரணேஷு யுவயோர் மணிபாதரக்ஷே தேவஸ்யதானவரிபோத்ரு துஷு விக்ரமணேஷு அத்யாபி கிஞ்சி விஷதாம் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹ தேவஸ்ய தானவரிபோத் திதுஷு விக்ரமஷே விக்ரமேஷு அப்படின்னு. அதாவது பெருமாள் வந்து வாமனாவதாரம் பண்ணர். வாமனாவதாரத்துக்குள்ள இன்னொரு அவதாரம் ஒளிஞ்சிருந்தது, திருவிக்ரமன் ஒளிஞ்சிருந்தார். இப்போ பெருமாள் வந்து உன்னை சாத்தின் எழுந்தருளி அந்த வாமனனுடைய யாகசாலை அந்த பலிச்சக்கரத்துடைய யாகசாலைக்கு பெருமாள் எழுந்தருளி ஏ பலிச்சக்கரவர்த்தி மூவடிதா அப்படின்னு கேட்டார். மூவடிதா கொடுப்பா அப்படின்னு கேட்டார். அவனும் தரேன் சுவாமின்னா. பெருமாள் என்ன பண்ணார், என் திருவடியாலே நான் அளந்துக்கிறேன்னு சொன்னார். அவன் புனகா என்ன பண்ணானா, இல்லை நீ சின்ன குழந்தையா இருக்கப்பா, நான் அளந்து கொடுத்தா நிறையா கிடைக்கும் உனக்கு அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம் என் திருவடியால் அளந்துக்கிறேன்னு சொன்னபோது, ஆழியட சங்கும் வில்லுமெட திசை வாழியட தண்டும் வாழுமெட அண்டம் மோழையட முடி பாதமெட அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்ட்டு பெருமாள் வந்து பெரிய சரீரம் கொண்டான் திருவிக்ரம்னா இந்த லோகத்தை ஒரு அடி இங்கே வச்ச இன்னொரு திருவடியை மேலே தூக்கினார் பெருமாள். திருப்பி மூணாவது அடி எங்கன்னு கேட்கும்போது, இந்த திருவடியாலே எந்த அடி முதல்ல வச்சோரோ பூமியில் அந்த திருவடியாலே திருவிக்ரமன் சிரசிலே வந்து திருவிக்ரமனுடைய திருவடியானது பலிச்சக்கர சிரசிலே வந்து என் சிரசில வேங்கோ, வேறு எங்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை, எல்லாத்தையும் நீ அளந்துட்டான்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறான். முதல் திருவடியாலே அவன் சிரசில வச்சு பூலோகத்தில் அவனுடைய பாதாள லோகத்தை அழுத்திட்டான். இப்போது திருவடி ரெண்டு இருக்குது, ஆனால் ஒரு திருவடிக்கு ரெண்டு அடி வைக்கும்படியான பாக்கியம் கிடச்சிது இல்லையா. அப்போது ரெண்டாவதாவது அடி வச்சதுக்கு ஒரு தடவை தான் அடி வைக்கிறதுக்கு அது சான்ஸ் கிடச்சிது. இப்போ இவாளுக்குள்ளே என்னென்னா, ஒரு அடி பூமியில் வச்சார், ஒரு அடி மேலே தூக்கினார், முதல்ல வச்ச அடியாலே மகாபலி சக்கர சிரசில் வச்சு அவனை அழுத்திட்டார். இப்போ ஒரு பாதைக்கு ரெண்டு சான்ஸு, இன்னொரு பாதைக்கு ஒரு சான்ஸ் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பாதுகையினுடைய சச்சரவானது எப்படி இருக்குன்னா, அந்த பெருமாள் காலில் போட்டுருக்கிற பாதுகை அதில் இருக்கிற சப்தங்கள் வரும்போது இந்த ரெண்டு பாதைக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஏற்படும்படியான ஸ்லோகத்தை சுவாமி தேசி நீங்கள் அமைச்சிருக்க இல்லையா. சாதாரணேஷு யுவையோர் மணிபாத ரக்ஷே தேவசியதான வரிபோ திரிஷு விக்ரமேஷு அத்யாபிஷிஞ்சிதமிஷாத்து அனுவர்த்தமானம் நியூனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹா அப்படின்ட்டு அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை அனுவர்த்தமான் நடந்து கொண்டிருப்பதாக பிரதீமஹா நினைக்கிறோம்னு சாகிறது. இந்த சப்தமானது ரெண்டு பாதி ஏதோ சண்டை போட்டுருக்கு, திருக்கிரமாதாரத்தை ஒரு பாதிக்கு ரெண்டு சான்ஸும் ஒரு பாதிக்கு ஒரு சான்ஸ் தான் பெருமாள் கொடுத்த கிடச்சிது, அது இவாளுக்குள்ளே சண்டை வந்துடுத்து, உனக்கு மட்டும் ரெண்டு சான்ஸு எனக்கு ஒரு சான்ஸு அப்படின்ற மாதிரி அற்புதமாக வந்து பெருமாள் விஷயத்தில் இந்த பாதுகை விஷயத்திலும் சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெருமாள் வந்து அடிக்கடி இந்த ரங்கன் என்ன பண்ணுறான்னா, பாதுகையை சாத்தின்னு கிடுகிடுகன்னு வெளில எங்கேயோ போயிடுறாங்களெல்லாம் விட்டு தொண்டு பிராட்டிமார்களுக்கு கோபம் வருது. பிராட்டிமார்களுக்கு கோபமானதுன்னா பெருமாள் பேரில் கோச்சிக்கிறான். பெருமாள் கஜேந்திர மோட்சத்துக்கு வெளியில் போனார். திருவரங்கனில் பிரம்மோத்சவ காலங்களில் பிராட்டி விட்டு பெருமாள் மட்டும் ஏழை வாகனங்களில் சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த பாதுகாதேவியை சாத்தின்னு போயிடுறார். அதனால் கோபம் வருது அவளுக்கு இல்லையா. அந்த கோபமான பிசாசு, அது கோபன்றது ஒரு பிசாசு தான் நம்ம மனசில், அது என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த பாதுகாதேவியினுடைய அந்த ரத்தனுடைய சப்தம் இருக்கே அது என்ன பண்ணதுன்னா, பிரணவத்தினுடைய சப்தம் போலே சொல்லுவது போல் இருக்குன்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் தாயார் பெருமாள் மேலே கோச்சுன்னா அது ஒரு பொய்யான கோபம். அது தெரியாதா உற்சவம் நடக்குதுன்னு தாயாருக்கு தெரியாதா, அங்கன் வெளில போனாதானே உற்சவாதிகள் கண்டறிட முடியும், தெரியும். இருந்தாலும் தன்னை விட்டுட்டு போகிறானே, தன் பர்த்தா என்னை விட்டுட்டு போகிறானே அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு பொய்யான கோபத்தை காட்டுறான். பெருமாள் என்ன பண்ணுறார், ஓ சரி சீக்கிரம் புறப்பாட்ட முடிச்சுன்னு தாயாருடைய அந்த அந்தபுரத்துக்கு போயிடணும் அப்படின்னு புறப்பாட முடிச்சுன்னு பெருமாள் திருப்பி பாதுகையை சாத்திட்டு கிடுகிடுகிடுன்னு தாயார் சன்னதிக்கு போயிரு. தாயாரும் எதிர்கொண்டு பெருமாள் அழைச்சிக்கிறான். அதாவது வலுவிலே இந்த பெருமாள் எழுந்துள்ள உடனே அந்த கோபம் போயிடுறது தாயாருக்கு. வந்துட்டார், நான் எங்கள் ஆத்துக்கு மேலே கோபம் என்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது தடால்னு ஆத்துக்கா திரும்பி வந்திருந்த போது அந்த அவருடைய பத்தினிக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்.
அந்த சந்தோஷம் ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு இருக்குன்னு தேசிகன் வந்த அந்த இன்னொரு ஸ்லோகத்தில் விஷயத்தை காட்ட வந்ததில்ல. அப்படியான பாதுகையருடைய பெருமை ரொம்ப பேசப்படுறது இந்த பாதுகாசகஸ்தத்தில். தேசிகனும் ரொம்ப பறக்க இது இப்படி இதுதான் பாதுகையோட பெருமைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அவ்வளோ பெருமை பாதுகைக்கு இருக்குது அப்படின்னு வந்து சுவாமி தேசிகன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகையை விட்டு கொடுக்காமல் காப்பா சொல்லிகிட்டே வர. அடுத்தது என்னென்னா, பாதுகைக்குள்ள பாதுகையை போட்டு போகிற சப்தம் வந்து ஒருவருக்கு ஒருவர் திருவடியாக ஸ்தோத்திரம் நிரூபமாக இது உயர்ந்து இருக்குது. ஒரு சொல்கிறது இந்த பாதுகை தான் உயர்ந்தது, ஒரு பாதுகை சொல்கிறது அந்த பாதுகை சொல்கிறது அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி ரெண்டுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வலது திருவடி என்ன பண்ணுறது தாட்சிணியப்படுறது, இலவு திருவடி என்ன பண்ணுறது அமிர்தமயமாக இருக்குது மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறது. இப்போ ஆழ்வார் என்ன பண்ணார், மோட்சம் கொடுத்தாலும் ரங்கனை அங்கே அனுபவிக்க முடியுமா, முடியாது, அங்கே பரமபதநாதன் தான் கிடைப்பான். இங்கே பெருமை ரங்கனை சஞ்சாரத்தில் கூட்டின்னு போனால் இது லீலா விபூதி, ஒரு நாளைக்கு சேஷ வாகனம், ஒரு நாளைக்கு அனுமந்த வாகனம், ஒரு நாளைக்கு கற்பபட்சம், ஒரு நாளைக்கு கருடோத்சவம், ஒரு நாளைக்கு வந்து சந்திரபிரபை சூரியபிரபை பல்லக்கு, இப்படி நிறைய வாகனங்களில் பெருமாள். இதுதானே ரொம்ப ரசம், எப்படி கலியன் சாய்ச்சா மாதிரி எனக்கு வந்து இந்த ஏரா ஆர்முயல் வெட்டு காக்கை பெண் போவதே அப்படின்னு சொன்னார் சிறிய திருமடலில். அந்த மாதிரி பரம போக்கியமான இருக்கக்கூடியதான இந்த அச்சாவதாரத்தை விட்டுட்டு எதுக்கு சுவாமி நான் அந்த விழா பேரின்பத்துக்கு போகணும், தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு இது தாட்சிணியத்தால் கேட்டதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறது, இன்னொன்று வந்து வைகுண்டமே கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு திருவடி. அப்போ இவாளுக்குள்ள தாட்சிண்ய மத்தனியதம் நியதா சுதாஸ்மின்னு இத்தியுக்தகோ நியதம் அச்சுத பாத ரக்ஷே பிரத்யேக சம்சித பததுத்யதே பவத்யோஹோ சங்கர்ஷவாதைவ மத்தியமணி பிரணாதைகி பதஸ்துதையே பவத்யோஹோ அப்படின்னு பதஸ்துதையே அழகான பதம் போட்டிருக்கேன் சுவாமி தேசிகேந்திரத்தில். இப்படி அச்சுத பாதம், அச்சுத பாத ரக்ஷே, அச்சுதன்னா நழுவ விடாதவன் அர்த்தம், ஆசிதாலை காப்பதிலே ஊற்றமுடையவன் அர்த்தம், ஆசிதாலை காப்பதிலே தவறாமல் தன் கடமையை செய்பவன் அர்த்தம், ஆசிதாலுக்கு என்றும் அழகானவனாக இருக்கக்கூடியவனான அர்த்தம், ஆசிதாளுடைய ஆசிதாலை தன் திருவிழியை விட்டு நகராமல் தன் திருவிழி பக்கம் இழுப்பவன் அர்த்தம். அப்படிப்பட்டவன் அச்சுதன், அந்த அச்சுதனுடைய பாதரக்ஷே தாட்சிணியமத்தனியதம் நியதா சுதாஸ்மின்னு இத்துக்தகோ நியதம் அச்சுத பாதரக்ஷே. இப்படி ஒவ்வொரு இது உயர்ந்தது இது உயர்ந்தது என்ற அவாளுக்கள்லே சண்டை போடும்படியானது இந்த பாதுகையுடைய சப்தம் இருக்குது. ஒரு பாதுகை தாட்சிணியமாக பார்க்குறது, இன்னொரு பாதகம் உனக்கு என்ன வேணும் வைகுண்டம் தானே கொடுக்குறேன் அப்படின்றது. ஆனால் இங்கே இருக்கிற வாளுக்கு என்னென்னா இந்த விபூதி போகிற ரங்கனை இங்கேயே சேவிக்கலாமே, ரங்கனை இத்தனை இந்த அர்ச்சாமூர்த்தியிலே எத்தனையோ எத்தனையோ சாத்துப்படி பெருமாளுக்கு இருக்குது, எத்தனையோ எத்தனையோ உற்சவங்களுக்கு இருக்குது. நான் நித்தி விபூதிக்கு போனாக எப்பயும் சதாபஸ்வந்து சூரேகா என்று என்னுடைய ஆச்சாரிய கோட்டியோடு இருந்துட்டு என்ன நடக்கிறதோ அதுதான் சேவிக்க முடியும். இங்கே தானே நிறையா எத்தனை திவ்யதேசங்கள் இருக்குது இங்கெல்லாம், அதெல்லாம் அங்கே ஒரே திவ்யதேசமானது, சுத்த சுத்தமயமான திவ்யதேசம், கலங்கா புரணகர், தெளிவிலா கலங்கள், நீர் சூழ் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காளே ஆச்சாரியார், அது மட்டும்தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி இந்த ரெண்டுனுடைய பாதுகையினுடைய விஷயங்களையும் அந்த சப்தத்தை வந்து தாங்கள் எப்படி அனுகிரகம் பண்ணுறதையும் சுவாமி தேசிகன் வந்து இந்த 431 ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்க. அடுத்தது பார்த்தா இந்த பாதுகையினுடைய சப்தம் எப்படி இருக்குன்னா, பெருமாள் வந்து சர்வ சுதந்திரன், எல்லோருக்கும் பெருமாள் பொதுவானவன். பெருமாள் இந்த பாதுகாதியை சாச்சிட்டு சஞ்சாரங்களில் ஈடுபடுறார். பாதுகையில் ரத்னக்கற்கள் பதிச்சிருக்குன்னு ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம். அப்போது இந்த சப்தமானது எப்படி இருக்குன்னா, பெருமாளை வந்து நீங்கள் ஆசிரியங்கும் ஜனங்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஏ ஜனங்களே, பெருமாளுக்கு வந்து சகல பிராணிகளும் எல்லையில்லாத தயை இருக்குது, எல்லா பேர்லேயும் பெருமாளுக்கு தயை இருக்குது, அதனாலே நீங்கள் வந்து ஆசிரியங்கோள் என்று சொல்லுவது போல் இருக்குதுன்ட்டு இந்த பாதுகையின சப்தத்தை சுவாமி தேசிகன் வந்து சகல ஜந்துஷு அப்படின்னு போட்ட ஆண்டு சம்சயம் தயையாலே ரக்ஷார்த்தீனாம் காப்பாற்றுவதையே பிரதானமாக கொண்டவன் இந்த ரங்கன்னு சொன்னான். சஞ்சார கேளிகாயுத கர்ப்பரத்னா
சாம்சாதிகம் சகல ஜந்துஷு சார்வபௌமம், சகல ஜந்துகளுக்கும் சாரபௌமன். இந்த திருவரங்கம் சார்பௌமன்னா அவனுக்கு மேலே ராஜாவே லோகத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். ரக்ஷாத்திதாம் பிரத்யசீவ பதாபனித்வம் ரங்கேஸ்வரஸ்ய நிரவக்ரஹம் ஆண்டு சம்சயம். ஆண்டு சம்சயம், தயையாலே ஸ்ரீ ரங்கன் சாரபௌமனா இருக்கான், சகல ஜந்துக்களுக்கும் அவனே நாயகன். அப்படிப்பட்டவனிடத்தை எல்லா பிராணிகளுக்கும் அவன் வந்து எல்லையில்லாத தயையை வச்சுருக்கான். இப்படிப்பட்ட திருவரங்கனை நீங்கள் வந்து ஆசிரியுங்கோள் என்று இந்த பாதுகாதே பாதுகிற சப்தமானது பறைசாற்றுவது போல இருக்கிறது என்று அங்கு வந்து சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இது ஆழ்வார் திருஷ்டியிலையும் பார்க்குறாரு சுவாமி நம்மாண்டவன். இப்பெருமாள் எல்லா லோகத்துக்கும் எல்லாவித பந்துவாய்க்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவானு சக்ஷுஷாய் என்று பாஷிகாராதிகள்லாம் கத்தியத்திலே சாச்சிருக்கா. அப்படி பெருமாள் எல்லாவித பந்துவாம் இருக்கான். நம்ம இந்த லோகத்திலே இந்த பெருமாள் பிறப்பித்து தன்னுடைய இடத்திற்கு அழைத்து போய் இந்த ஜீவாத்மாவை சகல சுகிருதமாக வச்சுக்கிறது தான் பெருமாளுடைய திருவுள்ளம் சர்வதா. இந்த விஷயமானது இதே ஜீவாத்மாய திருவரங்க வாசிகளே உங்களுக்கு தெரியாமல் இருக்கேன்னு சொல்லி சிரமப்பட்டு இருக்கீங்கோ அதனால் இது தெரிஞ்சுக்குங்கோ, திருவரங்கன் திருவடி ஆசிரியங்கோள் என்று சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியிலையும் சுவாமி தேசிகன் இந்த பாதுகாச கஷ்டத்தையும் பாதுகையே பேசும்படியாக தன் சப்தத்தாலே திருவரங்க வாசிகளுக்கும் எவனொருவன் திருவரங்கன் திருவடியை பற்றி தெரியாதிருக்கானோ அவனுக்கு ஒரு பதில் சொல்லும்படியும் அவனுக்கு ஒரு புத்திமதி சொல்லும்படியுமானது இந்த பாசுரத்தில் இருக்கும்படியாக சுவாமி தேசிகன் இந்த பதங்களை ரொம்ப சம்ஸ்கிருத பதங்களை வந்து ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமாக சாதிச்சிருக்கார். ஏன்னா நிறையா பேர் வந்து வேத தூஷணம் பண்ணுறதும் பெருமாள் இல்லைன்னு சொல்கிறதும் ஆழ்வார் திவிசூக்தி மட்டோன்னு சொல்கிறதும் அலட்சியம் பண்ணுறதும் இது நிறையா நம்ம மனுஷாலே நிறையா பேர் பண்ணுறான் இல்லையா. ஒருத்தனுக்கு வேதம் பிடிக்காது, ஒருத்தன் பிரபந்தம் பண்ணி, ஒருத்தனுக்கு ரெண்டுமே பிடிக்காது, ஒருத்தன் பெருமாளே பிடிக்காது, கங்கிரவனும் என்ன தெரியாது அப்படின்லாம் இருக்கா. அதுக்கு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமான வந்து ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். மானேஷு தான பரிபோர் மணிபாதரக்ஷே தமாஸ்ரிதேதி நிகமேஸ்வர தீரிதேஷு மஞ்சுஸ்வனைவதசி மைவ மதீவ மாதா வேலாம் லலிங்கஜ திஷோ மதுஜாம் நிரோத்தும் மனுஜான் நிரோத்தும் அப்படின்னு வதசீவ சொல்லுகிறா போலே மனுஜா மனுஷர்களை இன்பமயமான சப்தங்களால் இந்த மாதிரி இவ அந்த பாதுகாதேவி சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த வேதத்தம் வேதங்கள்லாம் பிரமாணம் லோகத்துக்கு, ஆழ்வாதி சூக்தி வேதத்துடைய அர்த்தத்தை தான் உணர்த்து, அதை வந்து நீங்கள் வந்து அநாதரப்படுத்தாதீங்கோ, அநாதரவு பண்ணாதீங்கோ, அதை ஒதுக்காதீங்கோ, அது தயவுசெய்து ஒதுக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஏ பாதுகையே, இந்த சப்தம் உன்னுடைய சப்தத்தை பார்க்கும்போது எத்தனையோ பேர் ஒன்று அலட்சியம் பண்ணுறான், வேதம் வந்து சரியில்லைன்னு சொல்கிறான், திருவாய்மொழியை பிடிக்கலேன்னு சொல்கிறான், அலட்சியம் பண்ணி ஒரு அகௌரவப்படுத்துகிறா எத்தனையோ பேர். அவளை பார்த்து இந்த பாதுகாதேவி கோபம்தானே வரணும் இல்லையா, கோபம் வரணும். ஆனால் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறானா, ரொம்ப தயையோடு மிக இன்பமாக தனது மெல்லிய சப்தத்தாலே அவளுக்கு ஒரு புத்தி சொல்கிற மாதிரி, ஏ குழந்தைகளே அப்படி பண்ணாதீங்கோ, வேதம்தான் லோகத்துக்கு வந்து அனாதியானது அபௌருஷேயமானது, அதுதான் சாஸ்திரமானது, பெருமாள் திருவடியை காட்டுகின்ற விஷயமானது, சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழி இருக்கே அது சாட்சாத் வேதசாரத்தை சொல்கிறது, அலட்சியம் ரெண்டுத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆழ்வாரானா எல்லாரையும் மரியாதையாக தான் சொல்கிறது, ஆனால் இவா ஆழ்வாரை மதிக்கலை, இவா வேதத்தை மதிக்கலை. எப்படி சொல்கிறான்னா, வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே சேத்தட தென்குருகூர் சடகோபன் சொல் சீர்தொடையாயிரத்து ஓர்த்தயிப்பத்தே அப்படின்ட்டு இப்போ பிராவகத்தை வந்து இந்த திருவாய்மொழி ரெண்டாவது பதிகத்திலே வந்து ஆழ்வார் அழகாக சொல்லிருக்கு. சீபாஷ்யத்துடைய ரெண்டாவது பிராபிய பிராபகம் சொல்கிறது அந்த விஷயத்தை ஆழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா தேசிக பிரபந்தத்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்கார் சுவாமி. என்னங்கிட்டால்
வம்மின் புலவீர் அருளாளப் பெருமாளென்னும் அருளாடி அம்மானன்னும் திருமகளைப் பற்று வெண்ணஞ்சங்கோயில் கொண்ட பேர் அருளாளரென்றும் வியப்பா விருதூதும் பரிகரபுரண்ட கருணைக் கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதன்ன பாங்கே. அவனை பற்றி பேசுங்கோ, இந்த வேத தூஷிக்காதீங்கோ, அவன் கரபுரண்ட கருணை கடலாயிருக்கான் அப்படி என்று ஹிதங்களை சொல்லி இந்த ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் பாதுகையின் பெருமையை விசேஷமாக அருளி செய்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். என்னென்னா, இந்த பாதுகையனுடைய சப்தத்தாலே பாதுகையின் பெருமையை பக்கத்தில் இருக்கிறப்ப அறியும்படி பாதுகாதேவி சொல்கிறாளாம். அதாவது இந்த பாதுகையனுடைய பெருமை, உன் பெருமை அம்மா, உனக்கு அதீனமான ஈஸ்வரன் திருவடிகளுக்கு உண்டு. திருவடிக்கு என்ன பெருமையோ அதே பாதுமை அதே பெருமை பாதுகைக்கும் உண்டு. பாதுகைகளுக்கு என்ன பெருமையோ அதே பெருமையும் திருவடிகளுக்கும் தலைவரையும் திருவடிகளுக்கும் உண்டு. வேறு ஒரு இடத்துல இந்த பெருமை கிடையாது இல்லையா. இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து நீயாகிய பாதுகையும் பெருமாளாகிய ரங்கனையும் தவிர்த்து வேறு ஒருவராலும் இந்த விஷயத்தை அறிய முடியாது. ஏன்னா அவா சர்வஜ்ஞாள் அப்படின்னா ஆழ்வார் சொன்னார், தனக்கும் தன் தன்மை அறிவறியானை அப்படின்னு. பெருமாளை பற்றி பெருமாளுக்கே தெரியாதான், அவனுக்கு எவ்வளோ ஆழ்ந்த தயை குணம் இருக்குது, அவன் எவ்வளோ சௌசீல்யனாக இருக்கான், எவ்வளோ சௌலபியனாக இருக்கான் என்பது பெருமாளுக்கே தெரியாது ஆழ்வார் சொன்னார். அது மாதிரி வேதங்களிலே உன்னுடைய பெருமை, பாதுகையினுடைய பெருமையும் திருவங்களுடைய பெருமையும் மறைஞ்சிருக்கு. ஆழ்வார் சொன்ன மாதிரி, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவன் சீர் வளம் மிக்கவனோ விடமே தின்னமன் இளமான் புகுமோறு திருக்கோளூரே அப்படின்னா, சகல வஸ்துவும் கண்ணன்னு சொன்னார். காங்கன்று நிலவெல்லாம் அப்படின்னு சொன்னார். கண்ணன் தான், அப்படிப்பட்ட கண்ணன். மண்ணை இருந்ததுடாவே வாமனன் மண்ணிது வேண்டும் விண்ணை தொழுதவன் மேவே வைகுந்தமென்று கைகாட்டும் கண்ணையுண்ணீர் மல்கனென்று கடல் வண்ணன் எண்ணுவண்ணே என் பெண்ணை பெருமையில் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணன் இருக்கான். நான் உண்ணுகின்ற சோறும் தின்னுகின்ற வெற்றலையும் தின்னும் வெற்றலையவெல்லாம் கண்ணன் என்று சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அலற்றினாரே சுவாமி. அதனாலே இவன் வந்து இது முதல இடங்களிலே எம்பெருமானுடைய எல்லையில்லாதவள் ஆழ்வாராதி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட பெருமானை திரஸ்காரம் பண்ண இந்த பெருமை ஈஸ்வரனுடைய பெருமையும் அவன் சாற்றி கொள்ளும் பாதுகையின் பெருமையும் உங்களுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுன்னா, ரங்கேச பாத கமலாத்வததீனவருத்தேகே அந்யேஷு கேஷிதிலை சனநன்யவேத்யம் ஆம் நாயகூடபவர் மணிபிக்கணத்பவிஹி நேதி யசாம் பெதயசீவ நிஜானுபாவம் அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் இந்த பாதுகாசகத்திலே 438வது ஸ்லோகம். ரொம்ப விஷயங்களை ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, இவரை மாதிரி சொல்ல முடியாது யாராலும் பாதுகைய பெருமை இவர் தான் பேச முடியும். சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் அவதார புருஷர் இவர் மட்டும்தான் இந்த பாதுகை பெருமையை பேச முடியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மீதி இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம வந்து அடுத்த உபன்யாசங்களில் அனுபவிக்கலாம். அடியேன் கவிதாத்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.